தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவிக்கு வரும் நீரானது மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்யும் மழையினால் வருகிறது. கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை குறைவாக பெய்ததால் ஜனவரி மாத இறுதியிலே நீர்வரத்து இன்றி காய்ந்ததால் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து பெய்த கோடை மழையால் அருவிக்கு நீர்வரத்து துவங்கிய நிலையில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து குளிக்க தடை விதித்தனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அருவிக்கு வரும் நீர்வரத்து சீரானதால் 85 நாட்களுக்கு பிறகு இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதித்துள்ளனர். இதனால் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணித்து காலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த எஸ்மோட்டூர் கிராமத்தில் கனரா வங்கியின் புதிய கட்டிடத்தை கனரா வங்கியின் சேர்மன் மனோகரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அவர் சொந்த ஊரான குடியாத்தம் அருகே உள்ள எஸ்மோட்டூர் கிராமத்தில் கனரா வங்கியின் புதிய கட்டிடம் திறப்பு விழாவிற்கு ஊர் பொதுமக்கள் அவருக்கு பரிவட்டம் கட்டி மேகதாளங்களுடன் ஊர்வலமாக அவரை அழைத்து வந்து கௌரவித்தனர். இந்த விழாவில் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உதவித் தொகையும் மனோகரன் வழங்கினார். ஊரிலே கனரா வங்கியின் கிளையை திறந்து வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேச்சிற்கு பதிலாக அதற்கே செலவிட வேண்டும் என்ற காரணத்தினால் நான் நேராக உங்களுக்கு, மக்களும் அவருடைய ஒத்துழைப்பின் பேரில் தான் இந்த வியாபாரம் இப்படி பெருகி கொண்டே போகின்றது. அந்த வகையில் கனரா வங்கி வந்து வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சின்னராம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட நாயக்கனூர் பகுதியில் தடுப்பணை ஒன்று பொதுப்பணித்துறையின் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் ₹2.41 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. ஜவ்வாது மலையிலிருந்து ஆண்டியப்பனூர் தடுப்பணையில் தண்ணீர் வருகிறது. இந்த தண்ணீர் வீணாக ஊத்தங்கரை மற்றும் சாத்தனூர் வழியாக சென்று வீணாகிறது. இதனை தடுக்கும் வகையில் நாயக்கனூரை சுற்றியுள்ள 7 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பயனடையும் வகையில் ₹2.41 கோடி மதிப்பீட்டில் அணை கட்டும் பணிகள் துவங்கியுள்ளது. நீண்ட நாட்கள் அணை வலுவாக இருக்கும் வகையில் விவசாயிகள் பயனடையும் வகையில் இதனை கட்டாமல் ஒப்பந்ததாரர் தடுப்பணியை அதிக அளவு ஆற்று மண்ணை கொண்டும் குறைந்த அளவு சிமெண்டை கொண்டு வேலையை செய்து வருவதாக, இதனால் ஒரு மழை வெள்ளம் வந்தாலே தடுப்பணை வெள்ளத்துடன் அடித்து சென்றுவிடும் என்று கூறி நாயக்கனூர் கிராம மக்கள் ஒப்பந்ததாரர் ஆறுமுகத்தை முற்றுகையிட்டு பணிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. அணையின் பணியும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் உடனடியாக நேரில் சென்று இந்த அணை கட்டும் பணியை ஆய்வு செய்து அணையை தரமாக கட்டி கொடுக்க வேண்டும் என மக்கள் கூறுகின்றனர். என் பேர் செந்தில்குமார், விவசாயி. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா சின்னாரம்பட்டி பஞ்சாயத்து. இங்கே பாம்பாறுன்னு ஆறு இருக்குது. இந்த ஆற்று ஆறு வந்து ஆலங்காயத்துலேருந்து ஆண்டிப்பனூர்லேருந்து தொடங்கி அப்படியே பொம்மிக்குப்பம் வழியாக இந்த பக்கம் நீப்பத்தூரை சின்னாரம்பட்டி பஞ்சாயத்து வழியாக நீப்பத்தூரை சாத்தனூர் டேம் வரையும் போது தான். இதில் விவசாயிகளுக்காக இங்கே ஒரு தடுப்பணை கட்டுறாங்க. தடுப்பணை கட்டுறதனுடைய எஸ்டிமேட் மதிப்பு வந்து 2.42 கோடி. இதில் வந்து தரமட்ட பொருள்களை போட்டு தடுப்பணை கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் நிலத்தடி நீர் வந்து வசதி பெறத்துக்காக கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டு தயார் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து தரமற்ற பொருளில் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க சார். ஆற்றுலேயே மணல் எடுத்து ஆற்றுலேயே போட்டு இருக்கிற மண்ணவே மணலாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லு. ஆற்றுல இருக்கிற மண் உட்பட எல்லாத்தையும் கலந்து போட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க சார். இது வந்து தரமற்றதாக இருக்குது. இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு பல முறை நாங்கள் சொல்லிட்டோம், அவங்க எதுவும் கண்டுகொள்ளலை சார். அதனால் நாங்கள் விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து இதை சரியான முறையில் செய்ய சொல்லி வலியுறுத்துறோம். வேலூர் மாவட்டம் கரசமங்கலத்தில் செங்கல் சூளை ஒன்றில் விழுப்புரம் அருகே உள்ள இளங்காடு கிராமத்தை சேர்ந்த பிரபு என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை 2016ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி ஆசை வார்த்தை கூறி பாண்டிச்சேரிக்கு கடத்தி சென்று அங்கு வைத்து பாலியல் பலாத்காரம் செய்தார். இது குறித்து சிறுமியின் தாய் ஆனந்தி லத்தேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வேலூர் சாத்துவாச்சாரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி செல்வம்
சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த பிரபுவுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ₹7,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இதனை முன்னிட்டு குற்றவாளி பிரபு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டு தொரப்பாடியில் உள்ள ஆண்கள் மத்தியில் சிறையில் அடைக்கப்பட்டார். எதிரி காவல் நிலையம் எதிரி பிரபு என்பவர் 17 வயது சிறுமி என்று பாராமல் கடத்தி கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 7,000 அபராதமும் நீதிமன்றம் விதித்து தருமபுரி அருகே மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் சேமிப்பு வங்கியில் பெற்ற கடன் தொகை வசூல் செய்த குழுவின் தலைவி வங்கியில் செலுத்தாமல் ₹9,00,000 மோசடி செய்ததாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பரட்டிப்பட்டி அருகே கண்ணுக்காரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜனிடம் குழுவின் தலைவி மீது புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த புகார் மனுவில் அவர்கள் கூறியிருப்பது, தருமபுரி மாவட்டம் பாப்பாரட்டிப்பட்டி அருகே கண்ணுக்காரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சந்திரன் என்பவரின் மனைவி கோவிந்தம்மாள் என்பவர் தலைமையில் 4 மகளிர் சுய உதவிக்குழுக்களை இயக்கி வந்துள்ளார். இந்த குழுவில் 40-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட மகளிர் சுய உதவிக்குழுவின் தலைவியாக கோவிந்தம்மாள் உள்ளார். இவர் உறுப்பினர்களின் சேமிப்பு வங்கியில் பெற்ற கடன் தொகை, சங்க கடன் தொகை ஆகியவற்றை எங்களிடம் வசூல் செய்து முறையாக வங்கியில் செலுத்தாமல் எங்களை ஏமாற்றி ₹9,00,000 மோசடி செய்துள்ளார். இதனால் எங்கள் வங்கி கணக்கையும் முடக்கிவிட்டார். இதனை கேட்க சென்ற எங்களை கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுகிறார். எனவே எங்கள் பணத்தை மீட்டு வங்கி கணக்கை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் தெரிவித்துள்ளனர். சார், நாங்கள் கண்ணுக்காரம்பட்டிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் கார்த்திகா. கோவிந்தம்மாக்கிட்ட சங்கம் கட்டணும் சார். அவங்க வீட்டுக்காரர் பேர் சந்திரம். அவங்க வந்து 4 சங்கம் நடத்தினாங்க. 2 சங்கம் வந்து புதுர்மறை அம்மாவும் பராசக்தி சிவனும் சிவசக்தி. இதில் வந்து பராசக்தியும் புதுர்மறை அம்மா சங்கத்திலிருந்து அவங்க காசு வந்து எடுத்துட்டாங்க. எடுத்து லோன் கொடுத்தாங்க. கொடுத்தாலையும் மறுபடியும் நாங்கள் செலுத்திட்டோங்க. அந்த செலுத்தின காசை வந்து மறுபடியும் கையாட செஞ்சுக்கினாங்க. அவங்களே நிலம் வாங்க, ஆடு மாடு வாங்கறது, நகை எடுக்க எல்லாம் இவங்க யூஸ் பண்ணிக்கினாங்க. இப்போ போய் வீட்டானு கேட்டால் ஏதோ தேவையில்லாமலாம் பேசுகிறாங்க, அசிங்கசியமாக கேட்குறாங்க. அவங்க அண்ணாவும் வீட்டானலாம் வரக்கூடாதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு காசு சார் எப்படி எங்கள் கைக்கு வரவழி அப்படின்னு நாங்கள் வந்தவங்க கேட்குறோங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து எஸ்பிஎஃப்சியில் வந்து மனு கொடுக்குறோங்க. எங்கள் காசு வந்து எங்கள் கைக்கு வந்து சேரணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்.